0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை. ஒண்ணு, அவர்கள் வந்து தமிழர்களுடைய வாக்கை கேட்டுதான் அங்க கூடியிருக்காங்க. எங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிச்ச பிறகு உங்க பாட வச்சிருக்கலாம். பாதியில இடைநிறுத்தினதெல்லாம் ரொம்ப கொடுமை, ரொம்ப. ஆனா எங்களை இவர்கள் இனவெறியர்கள், மொழி வெறியர்கள், ஃபாசிஸ்டுகள், சாவனிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், எல்லா டிஸ்டுகளும் போட்டியில் அதை என்னவா பாக்குறீங்க? அது தேச ஒற்றுமைக்கானது, இறையாண்மைக்கானதா? ஒருத்தர் கண்டிக்கலையே. தம்பி அண்ணாமலை பேசல, இங்க இருக்கிற தலைவர்கள் யாரும் கண்டிக்கல, தமிழக முதல்வரே அதை கண்டிக்கலையே. அவர் தான் அண்ணாமலை சொல்றாரு, தமிழ்நாடு நோடில்லா, காவிரி நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிக்கா அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் அவர் போய் எங்க போய் எடுத்து பேசுவாரு? எங்க பேசுவாரு? அப்படி ஒன்னும் அவர் சொல்லலையே. ஈஸ்வரப்பா அப்படி சொல்லலையே. ஈஸ்வரப்பா ஏ தப்பா பாடுறீங்க, ரிதம் சரியில்லைன்னா அவ்வளவு எங்க மொழி மேல அக்கறையா? ரிதம் தாளந்த பிரிச்சுனா அண்ணாமலையா பெரிய இசை மேத இளையராஜா? சரி, நீ தாளந்த பாம பாடிட்டு போண்டியதுன்னு நீராறுங் கடல் கொடுத்த ஒரு தடவை நீ பாடிட்டு போண்டியதுனப்பா? ஓவர் ஸ்பீட்ல வச்சுட்டீல, ஸ்லோ மோஷன்ல பிரிச்ச. இதெல்லாம் தம்பி நம்ப முடியாதா பேசுறோம்ல தம்பி? என்னவோ எங்களை அங்கிட்டு மங்கி பார்த்துல அவர் வந்தவன தமிழ் உலகம் மொழிகளில் மூத்தது அவரு, தமிழ் ஒரு படிக்கணும், தமிழ்நாடுக்கு தமிழருக்கு அவர் பேசுவார். இங்க இவங்க தமிழ் தாய் வாழ்த்தே பாட விட மாட்டாங்க, அவங்க ஆச்சு இல்ல என்னவோ ஒண்ணு. அண்ணாமலை வந்து தமிழ் மேலையும் தமிழர்கள் மேலையும் பற்று இல்லாத மாதிரிதான் இருக்காரு. பற்று இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? பற்று இருந்த என்னை மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அவன் நிப்பாட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒரே அறைய அரைஞ்சு நிப்பாட்டுறா அப்படின்னு இருப்பேன். அது செஞ்சிருக்கணும்ல, சண்டை போட்டுருக்கணும்ல. குறைஞ்சபட்சம் அவன் மாநிலமா இருந்தா கூட சண்டை போட்டுருக்கணும்ல. ஒரு நாட்டில் ஒரு தேசியத்தின் தாய்மொழியை, தாய்மொழி வாழ்த்தை அவமதிப்பது என்பதை, இது எனக்கான நாடு இல்லைங்கிற உணர்வு எனக்கு வந்துடாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்படி இந்த நாட்டின் மேல வெறுப்பும், இந்த மாதிரி இந்த இறையாண்மை, இந்த சட்டத்திட்டத்துக்கு எதிராக இயங்குற ஒரு மனநிலையை உருவாக்குவது இவர்கள் தானா, நாங்களா? திரும்ப திரும்ப நீங்க அதையே செய்யறீங்க. திமுக ஆட்சிக்கு அமைந்த உடனே சட்டசபையில ஒரு கொலை இல்லை, ஒரு வன்புணர்வு இல்லை, காவல்நிலைய மரணங்கள் இல்லை, அருமையாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிதானே பேசுறாரு. அவற்றை கேளுங்களா ஒரு தடவை, அதுதாங்க அவற்றை கேளுங்க. அவர் ஒத்துக்கிறாரு, ஒரு கோடி கொடுக்குறாரு, ஒரு கோடி. அப்படின்னா குற்றம் வந்து உங்களுக்கு அந்த பதட்டம் வருது இல்ல, தவறுன்னு தெரியுது இல்ல. ஒரு கேள்வி கேட்போம், இஸ்லாமிய சிறை கைதிகள் ரெண்டு பேரு முன் விடுதலைக்கு உச்ச நீதிமன்றம் போறாங்க, அந்த வழக்கை எதிர்த்து அதிகப்படியாக பணம் கொடுத்து 20 லட்சம் முகில் ரத்விக்குங்கிற ஒருத்தர் கொண்டு போய் 20 லட்சம் கொடுத்து வாதிடுது விடுதலை செய்யாதீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு. ஆனா இது பேசும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யறதுக்கு எனக்கு வாக்கு தாங்கன்னு கேட்டது இவர் தான். 20 லட்சம் ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு அந்த வழக்கறிஞருக்கு கொடுத்து வாதிடுது விட்டுறாதிய வெளியிலன்ட்டு. 30 வருஷத்துக்கு மேல தண்டனை அனுபவிச்சவர்களை முன் விடுதலை. அங்க துபாயிலேயோ அது கத்தார்ல ஏதோ ஒரு நாட்டுல எரிகாற்று ஊர்ல வெடிச்சு ரெண்டு குடும்பத்துல ரெண்டு பேரும் இறந்து போயிறாங்க. அந்த நாட்டுக்கிட்ட இந்திய தூதரகத்தில் சொல்லி அந்த நாட்டுக்கிட்ட கேட்டு நீ அவங்களுக்கு ஒரு இழப்பீடு தொகையை கொடுன்னு பெற்றுக் கொடுக்காம தமிழ்நாட்டிலிருந்து 10-10 லட்சம் தெரிவிக்குது. இங்க 20 லட்சம் ரெண்டு பேர் விடுதலைக்கு எதிராக கட்டிட்டு அங்க வந்து 10-10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குது. ஏன்னா நம்ம கேள்வி கேட்போமா, அப்ப இஸ்லாமின் மேல பற்று இருக்கான் எப்படி இருக்கு? பஞ்சாப் நடந்த கலவரத்துல 2 ராணுவ வீரன் இளவயது ராணுவ வீரன் ஜெத்து வந்தான், அதை இந்திய ஒன்றிய அரசும் கண்டுக்கல, இந்த அரசும் கண்டுக்கல. அவன் உயிர் உங்களுக்கு உயிரா தெரியலையா? நாட்டின் பாதுகாப்புக்கு போனவன் செத்து போயிட்டான், அப்ப அந்த குடும்பத்துக்கு ஒரு நிவாரணம் கிடையாது, ஒரு ஊக்கத்தொகை கிடையாது, ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது. 0% cancellation for airport and railway bookings. உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை.